Hello viewers, I am Dr. Kritika Manimaran, CM Hospital, Nanganallur, Chennai. Fibroids abdina garbapaila varakudiya kattigal. In the video la vandu namba fibroids and fertility idha pathi dhaan namba paaka porom. நிறைய பேருக்கு வந்து ஃபைப்ராய்ட்ஸ் வந்து இருக்கிறது ஸ்கேன் மூலியமாக தெரிய வருது. பட் 5-10% ஆஃப் த டைம் தான் ஃபைப்ராய்ட்ஸ்னால வரக்கூடிய குழந்தையின்மைக்கான பிரச்சனைகள் வரும். நிறைய பேருக்கு 60-70% ஆஃப் த டைம் வந்துட்டு ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தாலும் அது சின்னதாக இருக்கும் பட்சத்தில் அதனால் வந்து குழந்தையின்மை ப்ராப்ளம் வராது. ஸோ ரீப்ரொடக்டிவ் மெடிசன் ஸ்பெஷலிஸ்ட்டை நீங்கள் பார்த்து ஃபைப்ராய்ட்னால தான் உங்களுக்கு குழந்தையின்மை பிரச்சனையா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியமானது. ஃபைப்ராய்டு அப்படின்னா கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய அந்த கட்டியை தான் நம்ம ஃபைப்ராய்டு அப்படின்னு சொல்லுவோம். இது மூணு வகைப்படும். இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ், சப்மியூக்கசல் ஃபைப்ராய்டு அண்ட் சப்சீரோசல் ஃபைப்ராய்ட்ஸ். இதுதான் 3 types ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ். இதில் வந்து சப்மியூக்கஸ் ஃபைப்ராய்ட்ஸ் தான் வந்து அதிகம் அடியான பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஃபைப்ராய்டு. அதாவது கர்ப்பப்பையோடைய உள்பக்கமாக வரக்கூடிய அந்த ஃபைப்ராய்டு பேர் தான் சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டு. இதனால் வந்து கர்ப்பப்பையில் கரு உள்ளே போய் பதியறத வந்து அது பாதிக்கும். அப்புறம் அந்த கர்ப்பப்பையோடைய உள் சுவருடைய அந்த வடிவத்தை வந்து அது மாற்றி அமைக்கும். இந்த ஃபைப்ராய்டு பெருசாக இருக்கும் பட்சத்தில் அதை ரிமூவ் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். சப்சீரோசல் ஃபைப்ராய்டுன்றது கர்ப்பப்பையோட வெளிப்பக்கமாக இருக்கும். அந்த ஃபைப்ராய்டினால் யூஷுவலாக எந்த பிரச்சனையும் வராது. அந்த சப்சீரஸ் ஃபைப்ராய்டு வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, அது வந்து கர்ப்பப்பையே ப்ரெஸ் பண்ணி ப்ரெஷர் எஃபெக்ட் காஸ் பண்ணுது அப்படின்னா தான் நீங்கள் சப்சீரஸ் ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ண வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பீங்க. இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டுன்றது வந்து கர்ப்பப்பையோட செவரில் இருக்கிறது, கர்ப்பப்பையோட வால்குள்ளே இருக்கிறது பேர் தான் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு. இந்த இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்டு வந்து யூட்ரஸோட கேவிட்டிக்குள்ளே உள்ளுக்குள்ளே அழுத்தும் அப்படின்னாக்கா யூட்ரஸோட அந்த ஷேப்பையே அது மாற்றும் பட்சத்தில் இன்ட்ராமியூரல் ஃபைப்ராய்ட்ஸ்னால நம்மளுக்கு பிரச்சனைகள் வர நேரிடலாம். ஃபைப்ராய்டுன்ற போது அதோட சைஸ், அதோட லொக்கேஷன் இது மாதிரி ஒரு ஒரு விஷயங்களையும் ஸ்கேன் மூலமா நம்ம அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம சிகிச்சை கொடுக்க வேண்டியது இருக்கும். சப்போஸ் சைஸ் வந்து 5 சென்டிமீட்டர்ஸ்க்கும் கம்மியாக இருக்குது, ரொம்ப சின்ன ஃபைப்ராய்டாக இருக்குது அப்படின்னா எந்த ட்ரீட்மெண்ட்டும் தேவையே படாது. லொக்கேஷன் ஆஃப் த ஃபைப்ராய்டு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி அது சப்மியூக்கோசல் ஃபைப்ராய்டாக இருந்துச்சுன்னா கரு வந்து உள்ளே பதியறத வந்து அது டிஸ்டர்ப் பண்ணும். அந்த உள் செவரில் இன்ஃப்ளமேஷன் ஏற்படலாம், இல்லை வந்து HOX2 ஜீன் அப்படின்னு ஒரு ஜீன் இருக்குது, அந்த ஜீன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறத வந்து அது தடுக்கும். உள்ளே போகக்கூடிய அந்த இரத்த ஓட்டத்தை அது பாதிக்கிறதுனால கரு வந்து உள்ளே போய் நல்லா பதியாது. ஸோ இதெல்லாம் தான் வந்து லொக்கேஷனை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வரக்கூடிய ஃபைப்ராய்ட்ஸ். ஏதோ ஒரு சின்ன ஃபைப்ராய்டு இருந்தால் பரவாயில்ல, பட் நிறைய ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, மல்டிப்புள் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, யூட்ரஸோடைய ஷேப்பு, உருவ அமைப்பு, அது வேலை செய்கிற திறன் எல்லாத்தையும் அது பாதிக்குது, அபார்ஷன் மேலே மேலே நடக்குது அப்படின்னாலும் இந்த ஃபைப்ராய்ட்ஸை ரிமூவ் பண்ணக்கூடிய அந்த நிர்பந்தம் இருக்குது. ஸோ ஃபைப்ராய்ட்ஸ் மட்டும் இல்லாமல் வேறு என்னென்னலாம் பிரச்சனை இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் ஸ்கேனில் ஒரு சின்ன ஃபைப்ராய்டு இருக்கும், பட் வேறு சில மேஜர் ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதாவது அந்த பெண்ணோடைய ஏஜு, இல்லை அந்த ஓவரியோட ஃபங்க்ஷனிங் கெப்பாசிட்டி, இல்லை ஃபெலோப்பியன் டியூப் ஒழுங்காக வேலை செய்யலை, கருக்குழாயின்னு சொல்லக்கூடிய அந்த ஃபெலோப்பியன் டியூப்பில் பிளாக் இருக்குது. ஃபைப்ராய்டு ஒரு சின்ன ஃபைப்ராய்டு இருக்குது, ஆனால் ஹஸ்பண்டுக்கு பயங்கரமான மேல் ஃபேக்டர் ப்ராப்ளம்ஸ் இருக்குது, இல்லை செமன் கவுண்ட்டோ எண்ணிக்கையிலையோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் என்ன தான் ஃபைப்ராய்டை ட்ரீட் பண்ணாலும் உங்களுக்கு கரு உருவாக்குறதுக்கான சான்சஸ் வந்து பெருசாக இம்ப்ரூவ் ஆகாது. ஸோ அந்த ப்ராப்ளமை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணால் தான் ஃபைப்ராய்டு மட்டும்தான் உங்கள் ப்ராப்ளமா, இல்லை வேறு சில ப்ராப்ளம்ஸும் கூட இருக்கா அப்படின்னு தெரியும். ஸோ ஜஸ்ட் ஒரு ஸ்கேனில் ஒரு ஃபைப்ராய்டு இருக்கிறதுனால மட்டுமே நம்ம வந்து ஃபைப்ராய்டு தான் ரீசன் ஃபார் யுவர் ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் அப்படின்னு நம்ம பின்பாயிண்ட் பண்ணி சொல்லிட முடியாது.
ஸோ அடுத்தபடியாக இதுக்கெல்லாம் என்ன சிகிச்சை அப்படின்னு நம்ம பார்க்குறோன்னா, ஃபர்டிலிட்டியை பொறுத்த மட்டும் ஃபைப்ராய்ட்ஸ்க்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கிடையாது. ஏன்னா வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த உல்லிப்ரெஸ்டால் அசிட்டேட்ன்ற டேப்லெட் யூஸ் பண்ணால் அது வந்து ஃபர்டிலிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. வேறு சில மக்கள் வந்து லைக் ஹெவி ப்ளீடிங், ஏஜ் ஜாஸ்தியாக இருக்கவங்க, 45-50 வயசு இருக்கிறவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபைப்ராய்ட்ஸ்க்கு ரோல் இருக்குது. வெரஸ் வென் யூ ஆர் டிசைரிங் டு ஹாவ் அ பேபி, பேபி பிளான் இருக்குது, ஃபைப்ராய்டு இருக்குது, அதுதான் உங்களுடைய சிக்கல் அப்படின்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்கு ரோல் கிடையாது. ஜிஎன்ஆர்ஹெச் அகனிஸ்ட்னு சொல்லக்கூடிய விலையுறந்த ஊசி இருக்குது. அந்த ஊசி போடுறது மூலமா கர்ப்பப்பையில் வந்து அந்த ஃபைப்ராய்டோட சைஸ் வந்து ஷ்ரிங்க் ஆகும். பட் அகெயின் இந்த ஜிஎன்ஆர்ஹெச் அகனிஸ்ட்டுக்கு ஃபர்டிலிட்டியில் ரோல் கிடையாது. ஸோ 99% ஆஃப் த டைம் ஃபைப்ராய்ட்ஸ் இருக்குது, பெருசாக இருக்குது அப்படின்னாக்கா லேப்ரோஸ்கோப்பி மூலியமாகவோ ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி மூலியமாகவோ அந்த ஃபைப்ராய்டை ரிமூவ் பண்ண வேண்டிய அந்த சூழ்நிலை இருக்கும். ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாக்கா லேப்ரோஸ்கோப்பின்றது சின்ன ஹோல்ஸ் மூலியமாக, சின்ன கீ ஹோல் சர்ஜரி மூலியமாக கர்ப்பப்பையை டிஸ்டர்ப் பண்ணாமல் வெறும் அந்த ஃபைப்ராய்டை மட்டும் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியாக சுலபமாக செய்யக்கூடிய சிகிச்சை தான். அந்த ஃபைப்ராய்டை வந்து கர்ப்பப்பையிலேருந்து சின்ன ஹோல்ஸ் மூலியமாகவே அதை பிரித்து எடுத்து அந்த யூட்ரஸை வந்து நம்ம ரிப்பேர் செஞ்சிடுவோம். இந்த ரிப்பேர் பண்ணுறது மூலியமாக வந்துட்டு ஒரு 2-3 months கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ப்ரெக்னன்சியை பிளான் பண்ணிக்கலாம். யூட்ரஸோட ஷேப்பும் நேச்சுரலாக நார்மல் ஷேப்பாக ஆகிடும். இந்த ஃபைப்ராய்ட்ஸ்னால இருக்கக்கூடிய அந்த டிஸ்டார்ஷன் அண்ட் ஷேப் வந்து சரியாயிடும். இது ரொம்ப மேஜர் சர்ஜரிலாம் கிடையாது. இது பண்ணுறதன் மூலயமா நம்ம வந்து கர்ப்பப்பையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபைப்ராய்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடக்கூடும். ஒரு சில யங் விமென்க்கு ப்ளீடிங் தொந்தரவு இருக்குது, இல்லை சிவியர் அப்டாமினல் பெயின் இருக்குது, ஹெவி ப்ளீடிங் போகுது, ஆனால் கர்ப்பப்பையை எடுக்க முடியாத சூழ்நிலை அப்படின்னாலும் இந்த லேப்ரோஸ்கோபிக் மயோமெக்டமி அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரொசீஜரை நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம். இது ஓப்பன் சர்ஜரியை விட இது ரொம்ப எஃபெக்டிவான ப்ரொசீஜர், சீக்கிரம் பண்ணலாம், பிளட் லாஸ் கிடையாது, பேஷண்ட்டுக்கு ரிக்கவரி ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ லேப்ரோஸ்கோபிக் மயோமெக்டமி மூலயமா ஒரு சின்ன துளை மூலயமாவே ஃபைப்ராய்டை நம்ம சுலபமாக எடுத்துடலாம். தேங்க்யூ. Best Fertility Hospital in Chennai. CM Hospital, Nanganallur, Chennai 61.